சவுதி அரேபியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் சவுதி அரேபியாவுக்கு வருகின்ற பயணிகள் தங்களிடம் மதிப்புமிக்க பொருட்கள் இருந்தால் சுங்க வரி செலுத்த வேண்டும் என்ற புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது சவுதி அரேபியாவுக்கு பயணிப்பவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது அப்படி நீங்கள் எடுத்து சென்றால் பெரிய தொகையை வரியாக செலுத்த வேண்டியது பயணிகள் கைவசம் வைத்திருக்கும் மூவாயிரம் ரியாலுக்கு மேல் மதிப்புமிக்க பொருட்களுக்கு இனி முதல் வரி விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலம் வான்வெளி மற்றும் கடல் வழியாக நாட்டிற்கு வரும் அனைத்து பயணிகளுக்கும் இந்த நிபந்தனைகள் பொருந்தும் மேலும் மூவாயிரம் ரியாலுக்கு மேல் மதிப்புள்ள பொருட்களுக்கு இப்போது சவுதியில் சுங்க வரி செலுத்த வேண்டும் பயன்படுத்தப்படாத புதிய பொருட்களுக்கே வரி விதிக்கப்படுகிறது இருப்பினும் பயன்படுத்தப்பட்ட பொருட்களுடன் வெளிநாடுகளில் இருந்து திரும்பி வருபவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பயணிகள் பயணத்தின் போது அவர்களுடன் எடுத்து வருகின்ற பொருட்கள் மற்றும் பணங்கள் குறித்த விவரங்களை முன்கூட்டியே சுங்கத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் சவுதி அரேபியாவின் சுங்கத்துறை ஆணையத்தின் அதிகாரபூர்வ போர்ட்டல் மூலம் இதற்கு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் புனித ரமலான் மாதத்தில் உணவகங்களிலும் ஹோட்டல்களிலும் இப்தார் மற்றும் ஜபார் பஃபேக்கள் அனுமதிக்கப்படாது மசூதிகளிலும் பொது இப்தார்கள் இருக்காது என்றும் கூறப்பட்டுள்ளது ரமலான் நாட்களில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நெறிமுறைகளின் ஒரு பகுதியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பான பரிந்துரைகள் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகமானது புதிய முதலாளி இக்காமா கட்டணம் மற்றும் பணி அனுமதி கட்டணங்களை தாங்குவதாக உள்ளது ஸ்பான்சர் அதை புதுப்பிக்க மறுத்தால் அவரது இக்கமா நான்கு ஆண்டுகளாக இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் அவருக்கு புதிய வேலை கிடைத்ததால் புதிய ஸ்பான்சர் முந்தைய ஆண்டுகளின் கட்டணங்களை ஏற்குமா என்று ஒரு வெளிநாட்டவர் கேட்ட கேள்விக்கு இதற்கு சவுதி அரேபியாவின் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் அதிகாரபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் ஒரு நபரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக புதிய முதலாளி ஈகாமா கட்டணம் மற்றும் பணி அனுமதி கட்டணம் மற்றும் அதன் புதுப்பித்தல் கட்டணங்களையும் ஏற்கிறார் தாமதமாகிவிட்டால் எந்த அபராதமும் கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் பினாமி தொழிலை தொடங்குவதற்கு அபராதம் இல்லாமல் ஆவணங்களை சரிசெய்ய சவுதி அரேபியா ஒரு திருத்த காலத்தை அனுமதித்துள்ளது அதன்படி வெளிநாட்டவர்கள் ஒரு சவுதி முதலீட்டாளருடன் கூட்டாளராகவும் வணிகத்தை தனது சொந்த பெயருக்கு மாற்றவும் வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் வணிக அமைச்சகம் பெரும் வணிகங்களுக்கு மட்டுமே சாத்தியமான நிபந்தனைகளையும் வகுத்துள்ளது இதற்கு முக்கிய நிபந்தனைகள் என்னவென்றால் ஆண்டு வருமானம் நாற்பது மில்லியன் ரியல்களாக இருக்க வேண்டும் அல்லது குறைந்தது ஐம்பது ஊழியர்களை கொண்டிருக்க வேண்டும் மேலும் திருத்தம் காலத்திற்கு முன்பு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இருப்பினும் சவுதி ஸ்பான்சரின் அனுமதி தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் பினாமி ஒழுங்குமுறை மீறலை சரி செய்ய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க இரு தரப்புகளின் ஒப்புதல் தேவையில்லை என்றும் வர்த்தக அமைச்சகத்தின் உதவி செயலாளர் அல்கெயின் அவர்கள் கூறியுள்ளார் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொன்பது ரூபாய் பத்து காசாக இருக்கிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியாலானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி நான்கு காசாக இருக்கிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் ட்வெண்ட்டி டூ கேரட் தாங்கத்தின் விலையானது நூற்றி புள்ளி ஐந்து சவுதிரியல்களாக இருக்கிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்டி ஃபோர் கேரட் தாங்கத்தின் விலையானது இருநூற்றி எட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சவுதிரியல்களாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதியதாக ஐநூற்றி பத்து பேருக்கு கோவிட் நைன்டீன் விளக்குகள் பதிவாகி உள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டாக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி மூன்றாக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக ஏழு பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆக இருக்கிறது என்று சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க